மேட் மேக்ஸ் 1979 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்ஷன் ஸ்கைஃபை கேட்டகரியை சேர்ந்தது. படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு கார் தான் காட்டுறாங்க. அந்த கார் வந்து தாறு மாறாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க ரோட்டில், குறுக்க எதுவும் வந்தாலும் இடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. இதை பார்த்து போலீஸ்காரங்க வந்து அந்த காரை சேஸ் பண்ணி பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. எத்தனையோ காரங்க வந்து அப்போ கூட ட்ரை பண்ண முடியல. அப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து சேஸ் பண்ணுறாரு. அப்போ இந்த அர்லூஸ்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கார் இருந்துட்டு ஒரு இது ஃபயர் இதில் விட்டு ஆக்சிடென்ட் ஆகி செத்தே போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃபேமிலி தான் காட்டுறாங்க. ஒரு அழகான குழந்தை, ஒரு நல்ல மனைவி, இப்படியே நம்ம ஹீரோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வில்லனோட கேங் தான் காட்டுறானுங்க. இவனுங்கெல்லாம் பார்க்கவே மொத்தம் பைக் ரைடர்ஸுங்க, பெரிய பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்க போலக்குது. இவனுங்க அதுக்கு மேலே பைத்தியக்காரனுங்களாம் இருப்பானுங்க போலக்குது. எந்த ஊருக்கு போகிறானுங்க, அந்த ஊரில் இருக்கிறவனுங்கெல்லாம் நாசம் பண்ணிட்டு தான் இவனுக்கு போவானுங்க போலக்குது. அவனுக்கு கையில் கிடைக்கிறது பார்க்குறது எல்லாத்தையுமே நாசனம் பண்ணிட்டு போயினே இருப்பானுங்க. இந்த அதேமாரி தான் ஒரு காரியம் அந்தமாரி நாசனம் பண்ணிட்டு போயிடறானுங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோ போலீஸ்காரனுங்கெல்லாம் வந்து அது என்ன எங்கேன்னு பார்த்தா, அந்த பைக் ரைடரில் இருந்த ஒருத்தன் மாட்டிக்கிறான். அவனை கூட்டிட்டு போய் ஜெயிலில் போட்டால் அவங்களுக்கு வேண்டியவனுக்கு ஏதோ பணக்காரனுங்க வந்து அவனுக்கு வெளியே கூட்டின்னு போயிடறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அவனை போட்டு அடிச்சிடறான். அதுக்காக நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பழி வாங்கிறதுக்காக அவன் வண்டியில் ஏதோ பிடுங்கி விட்டுறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த பைக்கில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அந்த பைக் எடுத்துன்னு படு வேகத்தில் கிளம்புறாரு. செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்காரு. டக்குன்னு பிரேக் அடிக்கும்போது அந்த வண்டி பைக் விட்டுது, அப்படியே பறந்து கட்டுனு கீழே விழுந்துடுறாரு. அந்த பைக்கை தூக்கி ஒரு காரில் வச்சுன்னு கிளம்பிட்டே இருக்கும்போது அந்த வில்லனுக்கு வந்துடுறானுங்க. வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை காரோட எரிச்சு கொண்டுடுறானுங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வரா, இந்த வேலையும் வேணாம் இந்த ஊரும் வேணாம்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு என்ன ஆகுதுங்கிறத நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. படம் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள்.